வெல்கம் டு எம்பிபிஎஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பியூர் டோன் ஆடியோமெட்ரி. ஸோ பியூர் டோன் ஆடியோமெட்ரின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பர்சனால் த்ரெஷோல் லெவலுக்கு கீழே எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அந்த த்ரெஷோல் லெவலை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த பியூர் டோன் ஆடியோமெட்ரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூசஸ் ஆஃப் பியூர் டோன் ஆடியோமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா, வி கேன் ஃபைண்ட் த டிகிரி அண்ட் டைப் ஆஃப் இயரிங் லாஸ். டிகிரின்னு சொல்கிறப்போ மைல்ட், மாட்ரேட்டாக இல்லை சிவியரான்னு பார்க்கலாம். டைப்புன்னு சொல்கிறப்போ கண்டக்டிவ் இயரிங் லாஸா இல்லை சென்சரி நியூரல் இயரிங் லாஸா இல்லை மிக்ஸ்டு டைப்பான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரீ ஆப் அண்ட் போஸ்ட் ஆஃப் கம்பாரிசனுக்காக, சப்போஸ் ஒரு டிம்பானிக் மெம்பரேன் பர்ஃபரேஷன் இருக்குன்னா, ஆஃப்டர் சர்ஜரி வெதர் இஸ் த்ரெஷோல்ட் ஹேவ் பீன் இம்ப்ரூவ்டாக இல்லையான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆன் டிகிரி ஆஃப் ஹேண்டிகேப் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் அ மெடிக்கோ லீகல் பர்சஸ், ஏதாவது ஒரு காம்பன்சேஷனுக்காக வி கேன் யூஸ். அண்ட் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வி கேன் யூஸ் திஸ் ரிப்போர்ட். அண்ட் ஃபார் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இயரிங் எய்ட்காகவும் நம்ம இந்த பியூர் டோன் ஆடியோமெட்ரி பண்ணுறோம். மெக்கானிசம் ஆஃப் பியூர் டோன் ஆடியோமெட்ரி பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பியூர் டோன் ப்ரொடியூஸ் பண்ணி ஹியரிங் லாஸோட த்ரெஷோல்டு கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் 0 decibel வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எதுவுமே கேட்கலன்னா, வி கோயிங் டு இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி. எப்படி இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 5 decibel ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 0 decibel, 5 decibel, 10 decibel, 20 decibel வி கேன் இன்க்ரீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏர் கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெஷர் ஃப்ரம் 125 decibel 8000 வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஏர் கண்டக்ஷன் கிராஃப். இதே வந்து போன் கண்டக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வி கோயிங் டு ஸ்டார்ட் இட் ஃப்ரம் 250 hertz 4000 hertz வரைக்கும் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டக்ஷன், போன் கண்டக்ஷன் வந்து ரெண்டுமே இட் கேன் பி இயர்ட் அட் 0 decibel. ஸோ இந்த லெவலுக்கு மேலே எவ்வளோ இன்டென்சிட்டி வி ஹாவ் டு ரைஸ், ஒரு 40 decibel வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ். நம்ம போன் கண்டக்ஷன் த்ரெஷோல்டை வந்து மெஷர் பண்ணுறதுனால காக்லியர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஏர்போன் கேப் வந்து இட் வில் கிவ் அ மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் கண்டக்டிவ் டெஃப்னஸ். மாஸ்கிங் ஃபினாமினன் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏர் கண்டக்ஷன் அண்ட் போர்ன் கண்டக்ஷன் த்ரெஷோல்டு செக் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ டெஸ்ட் இயர் அண்ட் அ நார்மல் இயர் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் இயரில் வந்து நம்ம செக் பண்ணுறப்போ, த சவுண்ட்ஸ் கேன் ட்ராவல் டு த நார்மல் இயர் வயா த ட்ரான்ஸ்க்ரேனியல் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் த சவுண்ட். இப்படி இருக்கிறதுனால வி வில் கெட் த எரர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக மாஸ்கிங் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் இயரில் வந்து நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இந்த நார்மல் இயர் இருக்குல்ல, அந்த இயருக்கு வந்து வீ கேன் கிவ் அ நேரோ பேண்ட் ஆஃப் நாய்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பிரானிஸ் நாய்ஸ் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த எரரை வந்து நம்ம தடுக்க முடியும். ஏர் கண்டக்ஷன் த்ரெஷோல் செக் பண்ணுறப்போ ரெண்டு இயருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 40 decibel ஆர் மோர் இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு டூ திஸ் மாஸ்கிங். போன் கண்டக்ஷன் த்ரெஷோல்டுக்கு எல்லா டெஸ்ட்லுமே வி ஹாவ் டு மாஸ்க் த அதர் நார்மல் இயர். பியூர் டோன் ஆடியோமெட்ரியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சார்ட்டட் இன் த கிராஃப் கால்ட் அஸ் ஆடியோகிராம். ஸோ அதோட சிம்பிள்ஸ்லாம் இதுதான். ரைட் இயருக்கு வந்து கலர் கோட் இஸ் ரெட், அண்ட் லெஃப்ட் இயருக்கு வந்து இட் இஸ் கிவன் ஆஸ் ப்ளூ. ஸோ அன்மாஸ்ட், மாஸ்ட் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ்னு மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏர் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரைட் இயர் அன்மாஸ்ட் விச் இஸ் ரவுண்ட், ரைட் இயர் ரவுண்ட் ஃபார் ஏர் கண்டக்ஷன். அண்ட் போன் கண்டக்ஷன் அன்மாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரைட் சைடட் ஓப்பன் கர்வ். இதே லெஃப்ட் சைடில் அன்மாஸ்ட் கண்டிஷன் ஃபார் ஏர் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடட் ஓப்பன் கர்வ் ஃபார் போன் கண்டக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் ஆடியோகிராம். இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஏர் கண்டக்ஷன் கிராஃப் அண்ட் திஸ் இஸ் அ போன் கண்டக்ஷன் கிராஃப். நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டக்ஷன் இஸ் பெட்டர் தென் போன் கண்டக்ஷன். இந்த கிராஃபில் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அது மட்டும் இல்லாமல் ஹியரிங் த்ரெஷோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் மோர் தென் 20 decibel. ஸோ விச் மீன்ஸ் தட் இட் இஸ் நார்மல். இப்போ நம்ம நார்மல் ஆடியோகிராம் பார்த்தோம். இதே ஹியரிங் லாஸ் இருக்க ஆடியோகிராமை எப்படி ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஏர்போன் கேப் வந்து இட் வில் கிவ் அ க்ளூ. எப்படின்னா, சென்சரி நியூரல் இயரிங் லாஸில் வந்து ஏர்போன் கேப் இருக்காது. ஸோ சென்சரி நியூரல் இயரிங் லாஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது கண்டக்டிவ் அண்ட் மிக்ஸ்டு தான். ஸோ கண்டக்டிவ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, போன் கண்டக்ஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். இதே வந்து மிக்ஸ்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டக்ஷன் வில் பி வேர்ஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் த போன் கண்டக்ஷன் வில் பி வேர்ஸ்ட். இது நம்ம கிராஃபில் இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கிராஃப் வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். இது எப்படி இன்டர்பிரட் பண்ணனு பார்த்தீங்கன்னா, ஏர்போன் கேப் வந்து இங்கே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போத் ஏர் கண்டக்ஷன் அண்ட் போன் கண்டக்ஷன் வந்து இங்கே வேர்ஸன் ஆகியிருக்கு. யூ கேன் சீ திஸ், திஸ் இஸ் த சென்சரி நியூரல் இயரிங் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வி கேன் ஃபைண்ட் ஏர்போன் கேப் இருக்குது அண்ட் ஒன்லி த போன் கண்டக்ஷன் ஹஸ் பீன் வேர்ஸன். போன் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 decibel இருக்குது. ஸோ இதை வச்சு வி கேன் ஃபைண்ட் திஸ், திஸ் இஸ் த கண்டக்டிவ் இயரிங் லாஸ் ஆடியோகிராம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிக்ஸ் டைப் ஆஃப் இயரிங் லாஸ். இதை நான் எப்படி மிக்ஸ் டைப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஏர்போன் கேப் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ ஏர்போன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட், பார்ஷியலாக தான் இருக்குது. அஸ் வெல் அஸ் போத் த ஏர் கண்டக்ஷன் அண்ட் போன் கண்டக்ஷன் வந்து வர்சன் ஆயிருக்கு, விச் இஸ் மோர் தென் 20 decibels. இப்படி ரெண்டுமே இருக்கிறதுனால இட் இஸ் அ மிக்ஸ்டு டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அடுத்து என்ன டாபிக் வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.